வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த முறை பகுதி நான்கிலே மௌனம் என்பது எப்படி நம்மை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது உடனடியாக வருகின்ற எதிர்மறை வினையானது பல்வேறு மன அழுத்தங்களை உண்டு பண்ணும். அதே நேரத்திலே நாம் மௌனத்தை ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற போது எதிர்மறை வினைக்கு பதிலாக மாற்றத்தை தருகின்ற ஒரு மாற்று வினையாக மன அழுத்தத்தினை குறைக்கின்ற ஒரு மாற்று வினையாக எப்படி நம்முடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பார்த்தோம். இன்று நம்மிடையே இருக்கின்ற மதிப்பு முறை, ஆங்கிலத்திலே வேல்யூ சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் தரம் பிரித்து சில நிகழ்வுகளை நம் உள்மனதிலே நம்முடைய மதிக்கும் திறனை கொண்டு ஒரு உயர்ந்த மதிப்பான செயல் என்று நாம் தரம் பிரித்து நம் உள் மனதிலே வைத்து கொண்டுள்ளோம். அதிலே முக்கியமான ஒன்று நான் யார் எனும் எண்ணம். இந்த நான் யார் எனும் எண்ணம் மிகவும் எளிதான எண்ணம் போல் தோன்றினாலும் இது புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு செயலாகும். இதனை விளக்குவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே நான் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த மலைப்பகுதியானது ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியானது பக்கத்திலே இருக்கின்ற ஒரு நாடு அதனை கைப்பற்றியது. அது கைப்பற்றியவுடன் அந்த மலைப்பகுதியிலே இருந்த மத ரீதியான எல்லா நடவடிக்கைகளையும் அது தடை செய்துவிட்டது. குறிப்பாக அந்த மலைப்பிரதேசத்திலே வயதான ஒருவர் எதிரிலே வந்தால் தங்களுடைய இரு கரங்களையும் மார்பின் மேல் வைத்து தலையை தாழ்த்தி தசி தெலாய் என்று சொல்வார்கள். அதாவது உங்களிடம் இருக்கின்ற உயரிய பண்பிற்காக நான் தலை வணங்குகின்றேன் என்பது அதன் பொருள். அந்த வேற்று நாட்டினவர் கைப்பற்றியவுடன் இந்த பழக்கத்தையும் அவர்கள் தடை செய்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் நாட்டின் மன்னவரை தவிர வேற எவரையும் தலை வணங்கி மரியாதை செலுத்தக்கூடாது என்பதால் இதையும் தடை செய்திருந்தார்கள். அந்த பகுதியிலே தனியாக ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை சுற்றி ஒரு பெரிய ஆறு, ஆழமான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு பாலத்தின் மூலம்தான் வெளியே இருக்கின்றவர்கள் அந்த கிராமத்திற்கு செல்ல முடியும். அந்த மக்களும் இயற்கையிலேயே ஆழமான நதிக்கு செல்ல மாட்டார்கள். இந்த நதியோ மிகவும் ஆழமான நதி என்பதால் யாரும் அதிகமாக அதில் இறங்குவது கிடையாது. ஒரு நாள் அந்த கிராமத்தின் இளம் தலைவர்
ஒரு 35-40 வயது இருக்கும் அவர் வந்து கொண்டிருந்தார். ஒடுக்கமான ஒரு மலைப்பகுதியிலே அவர் வந்து கொண்டிருக்கின்ற போது எதிரே அவருடைய கிராமத்தை சேர்ந்த மிகவும் வயதான ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு எல்லாமே மறந்துவிட்டது. கைகளை மார்பிலே வைத்து தலை தாழ்த்தி தசி திலா என்று வணக்கத்தை சொல்லிவிட்டார். இது ஒரு தடைப்பட்ட பழக்கம், தடை செய்யப்பட்ட பழக்கம் என்பதையும் மறந்து அவர் அவரை வணங்கிவிட்டார். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு இராணுவ அதிகாரி இதை பார்த்து விட்டார். உடனே அவரை கைது செய்து இது ஒரு தடை செய்யப்பட்ட பழக்கம் என்று தெரிந்திருந்தும் கிராமத்தின் தலைவனாகிய நீ எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர், தவறு செய்வதால் உங்களுக்குரிய தண்டனை நாளை கிராம சபையிலே அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். இவர் கைது செய்யப்பட்ட விபரம் மழமழவென காட்டு தீ போல் பரவியது. அடுத்த நாள் அந்த கிராம சபைக்கு அவர் கைது செய்து கொண்டு வரப்பட்டார். அந்த கிராமத்தில் உள்ள அனைவருமே அந்த கிராம சபையிலே ஒரு பயம் கலந்த குழப்பத்திலே என்ன நடக்க போகின்றதோ என்ற பயத்திலே காத்திருந்தார்கள். இவரை கொண்டு வந்த இராணுவ அதிகாரி கூட்டத்தை விலக்கி இவரை நடுவே இட்டு சென்றபோது இவன் கண்கள் சுற்றி பார்க்கின்றன. அங்கே இவரை சார்ந்த நெருங்கிய குடும்பத்தினர் 33 நபர்கள் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதை பார்த்ததும் இவன் பயத்திலே எனக்கு என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடுங்கள், என் உறவினர்களையும் குடும்ப நண்பர்களையும் குடும்பத்தினரையும் தயவு செய்து எந்த தண்டனையும் கொடுக்காதீர்கள், அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னார். அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி அந்த 33 நபர்களிலே 10 குழந்தைகளை தனியாக பிரித்துவிட்டு பாக்கி இருக்கின்ற நபர்களை சொல்லி ஒரு பெரிய குழியினை 4-5 மணி நேரத்திற்குள் தோண்ட வேண்டும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாக அவர்கள் பெரியதொரு குழியை தோண்டி முடிக்கவும் மாலை கதிரவன் மேற்கு திசையில் மறைகின்ற தருணமும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த 33 நபர்களையும் அந்த குழியின் உள்ளே நிற்குமாறு சொன்னார்கள். அவர்கள் குழியிலே நின்றவுடன் குழந்தைகள் உட்பட 33 நபர்களும் குழியிலே நின்றவுடன் மடமடவென எரிகின்ற பொருள்களான துணி மற்றும் பஞ்சு போன்ற பொருள்களை இட்டு அந்த பொருள்களின் மீதும் அவர்களின் மீதும் பெட்ரோலை ஊற்றி கண்ணிமைக்கும் நேரத்திலே அந்த 33 நபர்களையும் தீ வைத்து கொளுத்தி விட்டனர். இந்த கொடூரமான செயல்களை பார்த்த அத்தனை பேரும் உள்ளம் பதறி ஓவென்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்களை காப்பாற்றவும் முடியவில்லை. இந்த பரிதாபமான நேரத்திலே அந்த இராணுவ அதிகாரியானவர் இவரை தரதரன் வந்து இழுத்து சென்று அந்த பாலத்தின் அருகிலே கொண்டு வந்து, உன்னை தலைவனாக இந்த கிராமத்து மக்கள் தேர்ந்தெடுத்ததால் அவர்களுக்குரிய தண்டனை என்று சொல்லி அந்த பாலத்தை வெடிவைத்து தகர்த்து விட்டனர். இந்த மக்கள் ஆழமான பகுதிக்கு செல்ல மாட்டார்கள் என்பதை தெரிந்தே அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலத்தை நீங்கள் கட்டுவதென்றால்
எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். உள்ளம் துடிக்க அத்தனை மக்களும் பதறி கதறி அழுகின்றனர். இந்த கிராமத்து தலைவன் ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்க்கின்றான். திடீரென்று ஒரு வேகம் வந்தது போன்று சென்று அந்த உடைந்த பாலத்தில் இருந்த மிக பெரிய கல்லை தூக்கி அந்த ஆற்றிலே ஆழமான பகுதிக்கு எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவனுடைய வாழ்க்கையிலே முதன் முறையாக அந்த ஆழமான பகுதிக்கு சென்று அந்த கல்லை அந்த ஆழமான பகுதியிலே இட்டு திரும்பி வந்து இன்று இறந்த என்னுடைய உறவினர்களின் ஒவ்வொருவருக்கும் நான் 100 கற்களை இட இருக்கின்றேன், என்னோடு சேர்ந்து போராட விரும்புகின்றவர்கள் வாருங்கள் என சொல்லி 33 கற்களை அவன் எடுத்து அன்று இட்டு மயங்கி கீழே விழுந்தான் என்று இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளரிடம் அவரை கூட்டி சென்ற அந்த வயதான ஒரு டூரிஸ்ட் கைடு என்பவர் வழிகாட்டியாக இருக்கின்றவர் இதை சொல்லுகின்றார். கற்களால் கட்டப்பட்ட இந்த பாலத்தை எப்படி உருவானது என்பதை சொல்லிய அந்த வயதானவரிடம் இவர் இதை உண்மை என்று நான் எப்படி நம்புவது என்று கேட்டபோது அந்த வயதானவர் கண்களிலே கண்ணீரோடு சொன்னாராம், நான் தான் அந்த கிராமத்து இளம் தலைவன் என்று. இவருக்கோ ஒரே ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்கின்ற போது எப்படி உங்களால் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடிந்தது என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொன்னார், அப்போது என் மனதிலே ஓடியது நான் யார் எனும் எண்ணம். நான் யார் என்றால் நான் இந்த கிராமத்தின் தலைவன், என்னுடைய மக்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்ற நான், எனக்கு எந்த துயரம் வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வராது அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர் உரைத்ததாக அந்த புத்தகத்திலே எழுதியிருந்தார். நண்பர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தின் தலைவனாக, நம்முடைய அலுவலகத்தின் நிர்வாகியாக, சமுதாயத்தில் சில பொறுப்பு வாய்ந்த பொறுப்புகளிலே இருப்பவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு மன அழுத்தம் நம்மை தாக்குகின்ற போது நான் யார் என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்த்து நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்படி நம்மை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் என்று எண்ணி முடிவு எடுத்து எதிர்மறையை தவிர்த்து மாற்றத்தை தருகின்ற ஒரு வினையாக நாம் மாற்றுவோம் என்று சொன்னால் மன அழுத்தத்திலிருந்து நம்மால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இனி வருகின்ற வாரத்தில் அடுத்த கட்டமாக எண்ண முறைகள், நம் எண்ணத்தின் முறைகள் என்று சொல்லலாம், பிலீஃப் சிஸ்டம், இதை பற்றி வரும் திங்கட்கிழமை அன்று உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.